அப்ப இந்த தவறுகள் நடந்த பிறகு பாருங்க, இப்ப எல்லாரும் என்னமோ சொல்லல, அவங்க சொல்றாங்க இஸ்லாமிய சட்டங்கள் வேணும், கடுமையான சட்டங்கள் வேணும். சில ஆண்டுகளுக்கு முன்னால டெல்லியில ஒரு பெண்மணி ஒரு பேருந்துல சில பேரால வந்து மோசமான முறையில கற்பழிக்கப்பட்ட நேரத்துல இப்ப எல்லாருமே சொன்னாங்க அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது, விபச்சாரம் செய்தவனுக்கு கல்லால் அடித்து கொல்ல வேண்டும். இதை மற்ற நேரத்துல கொடுமையான மார்க்கம்னு சொல்லுவான். ஆனா பாதிப்புன்னு வரும்போது அதைத்தாங்க நிறைவேற்றணும்னு சொல்றான். இப்ப மனித உணர்வுகள் எதை ஏற்றுக்கொள்கிறதோ அதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அருமையானவர்களே, இப்படி இந்த தீன் இயற்கையான ஒரு மார்க்கம், வெக்க உணர்வை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. எல்லா நிலைகளிலும் இந்த ஹயா என்பது ஆண்கள் பெண்களிடத்துல இருக்குமேயானால் இந்த சமூக தீமைகள் எதுவும் நடந்திருக்காது. இந்த பெண்களும் அவங்களா போய் சிக்கிக்கிட்டாங்க வலையில, அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. அப்ப அந்த வெக்கம் இல்லாததுனால தான் அந்நிய ஆண்களோடு பழகிறது. ஏன்னா இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளான சம்பவங்களை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாரோ அந்நியர்களால் பாதிக்கப்படலை, அவங்க பழகிய நண்பர்களால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாரோடு பழகி இருக்கிறாங்களோ அந்த நண்பர்களால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் இஸ்லாம் சொல்லுது அந்நிய ஆண்களோடு தொடர்பு கூடாது. அந்நிய ஆண்கள் மார்க்க வந்து ஆண்களை ரெண்டு வகையா பிரிக்குது, மகரம் வைர மகரம். உனக்கு நிக்கா செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட ஆண்கள் யார், நீ எந்த ஆணை நிக்கா செய்யக்கூடாது, சட்டத்தை ரெண்டா பிரிக்குது, யார்கிட்ட எப்படி நடக்கணுங்கிறதையும் சொல்லுது. ஆக அது அருமையானவர்களே, இது போன்ற மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த போன்கள் மூலமாக ஆபாசங்கள் பரவி கொண்டிருக்கிற காலம். நம்முடைய மனைவி மக்கள்கிட்ட பிள்ளைகளிடத்துல ஹயாவை பற்றி வெக்கத்தை பற்றி சொல்லணும். இஸ்லாத்தினுடைய குணங்களில் சிறந்த குணம் வெக்கம் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லி கொண்டிருக்க வேண்டும். சஹாபி பெண்மணிகள்கிட்ட எவ்வளோ வெக்கம் இருக்குது, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை பார்த்து சொன்னாங்க, ஆண்களில் யார் தன்னுடைய கீழாடையை தரையோடு படுமாறு இழுத்து கொண்டு நடக்கிறாரோ அவரை நாளை மறுமையிலே அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஆண்கள் கரண்டைக்கு கீழே ஆடை இழுத்து கொண்டு நடந்தா அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். இது ஆண்களுக்கு சொன்னான். பாருங்க, சஹாபி பெண்மணிகள் உள்ளத்துல தீனுடைய ஆர்வம் எவ்வளவு இருந்துச்சு. யார சொல்லா இது பெண்களுக்குமா, இது நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்ல பெண்களுக்கு அப்படி இல்லை, பெண்கள் கணுக்காலுக்கு கீழே ஒரு ஜான் அளவுக்கு ஆடையை தொங்க விடுங்கள், ஒரு ஜான் அளவுக்கு ஆடையை தொங்க விடுங்க. இப்போ உம்மு ஸலமா கேட்டாங்க, யார சொல்லலா ஒரு ஜான் அளவுக்கு தொங்க விட்டா எங்களுடைய பாதங்கள் தெரியுமே, அன்னி ஆண்கள் எங்கள் பாதங்களை பார்ப்பாங்களே. அப்போ நபி அவங்க சொன்னாங்க, அப்படியானால் ஒரு முழம் தொங்க விடுங்கள், உங்களுடைய பாதங்களும் நடக்கும்போது மறைக்கப்படணும், ஒரு முழம் கீழே தொங்க விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது அந்த பெண்களாக கேட்டாங்க. இமாம் முஜாஹித் சொன்னார்கள், நாங்கள் பார்த்த பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க கையில அணிந்திருந்த மோதிரத்தை கூட மறைப்பார்கள், கையில மோதிரம் போட்டிருப்பாங்க, அந்த மோதிரம் கூட தெரியாது மறைப்பார்கள் என்று இமாம் முஜாஹித் அவர்கள் சொன்னாங்க. எனவே நம்முடைய சமூகத்து பெண்களிடத்துல வெக்க உணர்வை பத்தி அதிகமாக எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இது போன்ற சைத்தானிய சூழ்ச்சிகளிலிருந்து, ஆபாசமான இந்த கலாச்சாரத்திலிருந்து குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.